என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இன்று செய்தித்தாளிலும் தொலைக்காட்சிகளிலும் பாரதி ராஜா தேனியில் தன் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டார் என்கின்ற செய்தி பரபரப்பாக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஏன்னா ஏதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு பரபரப்பாக வேணும். நடந்தது என்ன? முறையாக என் சகோதரி தேனியில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக முறையாக முறைப்படி அதற்கான அனுமதியுடன் ஒரு சீட்டு வாங்கி நான் பல மாவட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன். வந்து என் சகோதரி பார்த்தேன், அவர்களுக்கு அறுவை சிகிச்சையில் இருக்கிறார்கள். நான் நேர்மையாக பல மாவட்டங்களை கடந்து வந்த காரணத்தினால் தேனி நகராட்சி சுகாதார அமைப்புக்கு தொலைபேசியிலே பேசி தயவுசெய்து வாருங்கள், நான் இவ்வளவு மாவட்டங்கள் கடந்து வந்திருக்கிறேன், எதற்கும் தற்காப்புக்காக என்னை சோதித்துக் கொள். முறையான டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட்டு இது 3 முறை எடுத்திருக்கேன். எங்கே? சென்னையில் 1 முறை, சுகாதாரத்துறையிலிருந்து வழியில் ஆண்டிவட்டியில் 1 முறை, இங்கே தேனியில் 1 முறை. 3 நெகட்டிவ். இருந்தாலும் முறையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நான் அவரிடம் இதையெல்லாம் தெரிவித்தேன். அவங்களது நெகட்டிவாக இருக்கு சார், நீங்கள் சென்று வாருங்கன்னா. என்னோடு உடனழைத்து வந்த 2 உதவியாளர்கள் அவர்களுக்கும் பரிசோதனை முடிந்தது. மகிழ்ச்சியாக தேனியில் இருக்கிறோம். எங்களை யாரும் தனிமைப்படுத்தவில்லை. நாங்கள் மக்கள் நலன் கருதி எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி கொண்டோம். இதுதான் நடந்த உண்மை. இதை பெரிதுபடுத்தி இது ஒரு பெரிய செய்தியாக சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் மகிழ்ச்சியாக என் உதவியாளர்களுடன் சேர்ந்து அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த கதைக்கான களத்தை தேர்ந்தெடுத்து விவாதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. வி ஆர் சோ ஹாப்பி, வி ஆர் சோ ஹெல்த்தி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.